நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்று வட்டார பகுதிகளில் தொடர்ந்து பரவலாக மழை பெய்து வருவதால் சாலையோர வியாபாரிகள் பாதிப்படைந்துள்ளனர். பரளியார், காட்டேரி, சேலா, சரவங்காடு, பாய்ஸ் கம்பெனி போன்ற சுற்றுலா பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்ததால் வியாபாரம் பாதிக்கப்பட்டதாக சாலையோர வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். தொடர் மழையின் காரணமாக நீர்நிலைகள் நிரம்ப உள்ளதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவகங்கையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் நகரின் முக்கிய சாலைகளில் இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். மேலும் அரண்மனை வாசல் பேருந்து நிலையம் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக காணப்பட்டது. விடிய அரசு மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொள்ளாததால் சாலைகளில் மழைநீர் தேங்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கரூர் மாவட்டம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான வெள்ளியணை, உப்பிடமங்கலம், புலியூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலான கனமழை பெய்தது. விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகம் மழைநீர் வடிகால் கால்வாய்களை தூர்வாராததால் பல்வேறு சாலைகளில் மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். புதுக்கோட்டை சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த 1 மாதங்களுக்கு மேலாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் நீர்நிலைகள் வறண்டு காணப்பட்டன. இந்த நிலையில் திடீரென புதுக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான முள்ளூர், கந்தர்வக்கோட்டை, ஆதனக்கோட்டை, புனல்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மகிழ்ச்சியடைந்த விவசாயிகள் தங்களது விவசாய பணிகளை முன்கூட்டியே தொடங்க திட்டமிட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் நம்பியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இச்சிப்பாளையம், வெள்ளாளப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் சந்தனநகர் பகுதியில் உள்ள குளம் முழுமையாக நிரம்பியது. இதனால் உபரி நீர் அதிகளவில் வெளியேறிய நிலையில் ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் வெள்ளநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மேலும் ஆண்டுக்காடு பகுதியில் உள்ள கால்நடைகளும் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டது. பல்வேறு இடங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் குளங்கள் தூர்வாரப்படாததால் விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்தது. இப்போ இந்த விடியா திமுக அரசினால் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல தூர் வரல, நிறைய இடங்களில் பாலங்கள் ரோட்டுக்கடியில் வந்து அடைப்பு இருக்குது. அதேமாதிரி தண்ணி வர நீர்வழி பாதையில் பூரா நிறைய ஆக்கிரமிப்பு இருக்குது. அதெல்லாம் அகற்றாமல் இருக்கிறனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஊருக்குள்ளே வருது, நிறைய பக்கம் ரோட் டேமேஜ் ஆகிருக்கு. இந்த விடியா அரசு இதை உடனடியாக தலையிட்டு இந்த குடிமராமத்து பணியை அரசு செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலர் சார்பாகவும் இங்கே இருக்கும் உள்ளூர் நிர்வாகிகள் சார்பாக கேட்டுவோம். ஏன்னா தண்ணி போகிற பாதி பூராமே எல்லாம் ஆக்கிரமிப்பாக இருக்குது. இங்கே இருக்க அரசு அதிகாரிகள் யாருமே வந்து பார்வையிடவே இல்லைங்க. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் கோடை வெயில் தாக்கத்தால் பட்டுக்கூடு முட்டைகள் சேதமடைந்துள்ளதால் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என பட்டுக்கூடு உற்பத்தி விவசாயிகள் பட்டு வளர்ச்சித்துறை அலுவலகத்தில் மனு அளித்தனர். உடுமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பட்டுக்கூடு உற்பத்தி செய்து வருகின்றனர். இந்நிலையில் கோடை வெயிலின் தாக்கத்தால் முட்டை சேதமடைந்து வீரியமில்லாத புழுக்களால் முழுமையாக உற்பத்தி செய்ய முடியாமல் நஷ்டமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதனால் தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பட்டு வளர்ச்சித்துறை அலுவலகத்தில் பட்டுக்கூடு விவசாயிகள் மனு அளித்தனர். தொடர்ந்து இந்த 4-5 மாத காலமாக ஒருத்தரும் கூட இன்றைக்கி வந்து 100% எடுக்க முடியல அப்படிங்கிறது தான். பட்டுக்கூட வந்து வெளியே கொட்டக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அந்த பூச்சியினுடைய வீரியம் இல்லை அப்படிங்கிறது மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது இருக்குது. அதே போல் தட்பவெப்ப நிலையும் ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறது தான். இன்னொன்று, விலையே கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான். நீங்கள் கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த பட்டு கூட்டுக்கான விலைக்குமே இப்போ இருக்கிற விலைக்கு சம்மந்தமே இல்லை. அன்னைக்கு இருந்த விலை இன்னைக்கு இல்லைங்கிற ஒரு விஷயம் ஒன்றும் இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதான் மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது இருக்குது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே காணாமல் போன குடிநீர் கிணற்றை கண்டுபிடித்து தர பொதுமக்கள் வலியுறுத்தினர். நடுபட்டு கிராமம் பஜனை கோவில் அருகே குடிநீர் கிணறு ஒன்று இருந்தது. இந்த கிணறு திறந்திருப்பதால் மேல்மூடி அமைத்து தருவதாக திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகள் அப்பகுதி மக்களிடம் உறுதியளித்ததாகவும், ஆனால் திமுக பிரதிநிதிகள் கிணற்றை இரவோடு இரவாக தடம் தெரியாமல் மூடிவிட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை அடுத்த பெருங்களத்தூர் சித்தேரியில் செத்து மிதக்கும் மீன்களால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அப்பகுதி முழுவதும் கடுமையான துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அச்சம் தெரிவித்துள்ளனர். எனவே செத்து மிதக்கும் மீன்களை அகற்ற அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே பயிர் செய்த நிலத்தை இரவோடு இரவாக உழுது சேதப்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 500+ மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வெள்ளப்பாக்கம் பகுதியில் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் சுசீலா தேவநாதன் உள்ளிட்ட 4 பேர் 10 ஏக்கரில் வாழை மற்றும் கரும்பு சாகுபடி செய்துள்ளனர். இந்த நிலம் தொடர்பாக இவர்களுக்கும் வேறொரு தரப்புக்கும் இடையே சர்ச்சை இருந்துள்ளது. இந்த நிலையில் 10 லட்சம் மதிப்பிலான பயிர்களை மர்மநபர்கள் இரவோடு இரவாக உழுது சேதப்படுத்தியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பகுதிவாசிகள் கடலூர் நெல்லிக்குப்பம் சாலையில் அமர்ந்து பயிரை அளித்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சாலை மறியலில் ஈடுபட்டனர். வீடு ஏறி வந்து எங்க மணி வந்து கேட்ல 8 பேர் வந்து சோழவெளி சேர்ந்து 8 பேர் வந்து என் கூட சண்டை போட்டு அடிக்கிறாங்க. கேமரா ரெக்கார்டா கொடுத்துருக்க ஸ்டேஷன்ல இதுவரையும் நடவடிக்கை எடுக்கல. மோட்டர் கொடுத்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அடி எடுக்கல. நான் தான் மோட்டர் உடைச்சேன், நான் வண்டி கண்ணு வெட்ட மாட்டேன், வண்டி வச்சு ஓட்டுவோன்னு கடல வச்சுக்கிறேன் சார். எல்லாமே வெள்ளியுக்கு காவலித்த புகார் கொடுத்தேன் சார். இது வரைக்கும் காலையில கிட்டத்தட்ட 20 வருஷம் சார், எனக்கு 10 ஏக்கர் 1 வருஷம் கொலை வருது. 5000 செடி 5000 செடி நீங்க 2 200 எனக்கு சார் அது குத்தணும் அந்த பணம் கட்டியாகணும். இதுல ஒரு 5000 டிராக்டர் வச்சுட்டு ஒரு 50-100 பேர் வீச்சாரோட தடியோட வந்த அவங்க உழவு ஓட்டுறதுக்கு வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் ஊருக்காரங்க யாராவது போயிருந்தா அவங்க மாட்டி வெட்டி போட்டு போயிருந்தா இது ஜாதி கலவரம், ஜாதி கலவரம் ஊர் பிரச்சனை ஆயிடுங்க. அதனால மாவட்ட துறை காவல் கண்காணிப்பாளரும் மாவட்ட ஆட்சியாளரும் வெள்ளப்பாத்திர சட்டம் ஒழுங்கு சீர்கெடாமல் இருப்பதற்கு நல்ல நடவடிக்கை எடுத்து உழவாளி உழுவையர்களை 5 பேரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கைது செய்யுமாறு வெள்ளப்பம் கிராம சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு ரேக்லாவண்டியில் கிரிவலம் சென்றவர்கள் திடீரென சாலையில் பந்தய போட்டியில் ஈடுபட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். பழனி உடுமலை நெடுஞ்சாலையில் உள்ள 6 வாடிப்பட்டி அருகே உரிய அனுமதியின்றி ரேக்லா பந்தயம் நடத்தியது குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எவ்வித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாமல் திடீரென நடத்தப்பட்ட ரேக்லா பந்தயத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பட்டுக்கூடு விவசாயிகள் நிவாரணம் கேட்டு பட்டு வளர்ப்பு இயக்குனர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். பழனி, தொப்பம்பட்டி, ஒட்டன்சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் 2000+ பட்டுக்கூடு வளர்ப்பு விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த முறை அரசாங்கத்தால் விற்கப்பட்ட முட்டைகள் 70% வரை வீரியம் குறைவாக இருந்ததால் வளர்ச்சி இல்லாமல் பட்டுக்கூடு உற்பத்தியாகவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மேலும் விடியா திமுக அரசு 1 ஏக்கருக்கு 10,000 வீதம் இழப்பீடு வழங்க கோரி 50+ விவசாயிகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இப்போது தற்போதுள்ள சூழ்நிலையில் முட்டை வீரியம் சார்ந்த குறைபாட்டாலும் இளம்புழுக்கள் வீரியம் சார்ந்த குறைபாட்டாலும் மேலும் இப்போது உள்ள சூழ்நிலையில் வெப்பத்தி காரணமாகவும் உற்பத்தி பாதிப்பு அதிக அளவில் இருக்குது. இதுக்கு வந்து தமிழக அரசிடம் வந்து நிவாரணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் மனு கொடுக்குறோம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் விடியா திமுக ஆட்சியில் 78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அரசு மேல்நிலைப் பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்துள்ளது. கோத்தகிரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சில நாட்களுக்கு முன்பு விடியா திமுக ஆட்சியில் தரமற்ற முறையில் 78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கட்டி முடிக்கப்பட்ட சுற்றுச்சுவரானது மழையின் காரணமாக இடிந்து சாலையில் விழுந்தது. இதனால் அவ்வழியாக வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே விடியா அரசின் மாவட்ட நிர்வாகம் இப்பணிகளை பார்வையிட்டு தீர்வு காண வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அரசு மேல்நிலை பள்ளியில் தற்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 78 லட்சம் ரூபாய் மதிப்பில் பொதுப்பணித்துறையின் மூலமா ஒரு சுற்றுச்சுவர் கட்டுறேன்னு சொல்லி இப்போ ஒரு 8 நாளுக்கு முன்னாடி கட்டி முடிக்கப்பட்ட வேலை இப்போ என்ன இருக்குதுன்னா ரொம்ப தரமற்ற வேலை செஞ்சதுனால அந்த கட்டடம் வந்து இடிஞ்சு ஒரு கிராமத்துக்கு போகிற ரோடு வந்து இப்போ பிளாக் ஆகிருக்குது. மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் இதை துரித நடவடிக்கை எடுத்து இந்த பணியை பார்வையிட்டு இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் அருகே கால்வாய்களை சுத்தம் செய்யும் தூய்மை பணியாளர்களுக்கு விடியா ஆட்சியில் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இங்குள்ள முருகப்பன் தெருவில் உள்ள கால்வாய்களை தூய்மை பணியாளர்கள் சுத்தம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் பாதுகாப்பு உபகரணங்களான கையுறை, முகக்கவசம் இல்லாமல் கழிவுகளை அகற்றும் பணியில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருவதால் பல்வேறு நோய் தொற்று பரவ வாய்ப்புள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே விடியா திமுக அரசு தூய்மை பணியாளர்களுக்கு முறையான பாதுகாப்பு உபகரணங்களை வழங்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
கள்ளக்குறிச்சி அருகே கால்நடை உதவி மருத்துவர் குடியிருப்பு கட்டடத்தை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து அரசு அதிகாரிகள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சங்கராபுரம் சாலையில் உள்ள கால்நடை உதவி மருத்துவர் குடியிருப்பு கட்டடம் இடியும் நிலையில் இருப்பதாகவும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த கட்டடத்தை இடித்து அகற்றுவதாகவும் கூறி வருவாய்த்துறையினர் பொக்லைன் எந்திரத்துடன் வந்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கால்நடை உதவி இயக்குநர் சம்பவ இடத்திற்கு வந்திருந்த போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பேருந்து நிலையத்தில் பேருந்து நிறுத்தும் இடங்களில் இருசக்கர வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். காவேரிப்பட்டினம் பேருந்து நிலையத்தில் சுமார் 100 மேற்பட்ட உள்ளூர் மற்றும் புறநகர் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்து நிலையத்தில் பேருந்து நிறுத்தும் இடங்களில் இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதால் பேருந்துகள் உரிய இடங்களில் நிறுத்தப்படுவதில்லை எனவும், இதனால் பேருந்துகளில் பயணிகள் ஓடிச் சென்று ஏறும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை என பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர்.